Hello everyone, நான் உங்கள் மந்த்ராதிபத். Welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் நம்பர் 24 அதாவது ஸ்டாண்டர்ட் இயல் நம்பர் ஃபோர்க்கான ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 30 க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கிறேன். அந்த 30 க்வெஸ்சன்ஸை அட்டன் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் அந்த க்வெஸ்சன்ஸை அட்டன் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் கீ நீங்கள் பார்த்துச்சுக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தமிழ் டெஸ்ட் ஆகட்டும், ஜிஎஸ் டெஸ்ட், எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளோட யூடியூப் சேனல்லையும் கொடுத்துட்ருக்கோம். PDF ஷெடியூல், இந்த டெஸ்ட்டுக்கான கம்ப்ளீட் PDF ஷெடியூல். ஸோ தமிழ் டெஸ்ட் உங்களுக்கு எவ்ரி வீக் எப்போ நடக்கும் அப்படின்னா, எவ்ரி டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்டு சாட்டர்டே, செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமை நடக்கும். ஜிஎஸ் டெஸ்ட் எவ்ரி வீக் உங்களுக்கு வெனஸ்டே நடக்கும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டாண்டர்ட் அண்ட் இயல் வைஸே லெசன் வைஸே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுறாங்க எல்லாருமே நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். முக்கியமாக சில எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ஆகட்டும் அண்ட் தென் எஸ்ஐ எக்ஸாம், நெக்ஸ்ட்டு வரப்போகிற குரூப் ஃபோரோட போஸ்டிங் வேகன்சி இன்னும் அதிகமாக போகுது அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லா அப்டேட், எக்ஸாம் ஓரியன்டாக அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ தமிழ் டெஸ்ட் நம்பர் 24க்கான ஆன்சர் கீ ஆல்ரெடி க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு பண்ணிட்டு வந்து இங்கே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ க்வெஸ்சன் நம்பர் 1 அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆர்னமெண்ட் என்பதற்கான தமிழ் வார்த்தை அணிகலன். ஓகே, இது கரெக்டாக இருக்கோ கரெக்டாக இருக்கிறத மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கரெக்டாக இருக்குன்ட்டு இந்த வீடியோ ஆன்சர் கீச்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 2, பஞ்சுவேஷன் என்பதற்கான தமிழ் அர்த்தம் நிறுத்தற்குறி. ஓகே, பஞ்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தற்குறி. 1 ஆன்சர் அணிகலன், 2 ஆன்சர் நிறுத்தற்குறி. க்வெஸ்சன் நம்பர் 3, விழிப்புணர்வு என்பதற்கான ஆங்கில வார்த்தை அவேர்னஸ். ஓகே, அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். க்வெஸ்சன் நம்பர் 4, சீர்திருத்தம் என்பதற்கான ஆங்கில வார்த்தை ரிஃபார்ம். ஓகே, ரிஃபார்ம், சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம், சமூக சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சீர்திருத்தம்னா ரிஃபார்ம். அந்த க்வெஸ்சன் நம்பர் 5, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை இயற்றியவர் குப்புசாமி. ஓகே, ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி அவரை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு. ஓகே, ஞானப்பீட விருது பெற்றவர் ஜெயகாந்தன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களின் குறிப்புகள் என்ற நூல் ஆசிரியர் யாருன்னா சேம் குப்புசாமி அவர்கள், பேஜ் நம்பர் 83 இருக்கு, பார்த்துச்சுக்கோங்க. இவர் இனிஷியலாக தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். க்வெஸ்சன் நம்பர் 7, ஆந்திர குடிபெருத்தல் என்ற நூலின் ஆசிரியர் சேம் குப்புசாமி அவர்கள். ஓகே, ஸோ 5, 6, 7 மூணுக்குமே ஆன்சர் சேம் குப்புசாமி அவர்கள். ஸோ ஸ்கூல் புக்கை தாண்டி நான் எதுவுமே எடுக்கல, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கை வச்சு தான் பார்த்து தான் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடு ட்ரை பண்ணால் தான் 90 above 95 above கம்பல்சரி வர முடியும். ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபியூஸ் ஆகி நம்ம பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லாமல் படித்து தெளிவாக வச்சுக்கோங்க, போதுமானது. க்வெஸ்சன் நம்பர் 8, இயற்கை ஓவியம் ஆன்சர் 10 பாட்டு. ஓவியம் ஒரு 10 ஓவியம் இருக்கிறத நான் வச்சுக்கோங்க, ட்ரிக்கும் சொல்லிடுறேன். இயற்கை ஓவியம் 10 பாட்டு, 10 ஓவியம் இருக்குது. க்வெஸ்சன் நம்பர் 9, இயற்கை தவம் சிந்தாமணி. ஓகே, தவம் பண்ணும்போது சிந்தாமல் தண்ணியை வச்சுட்டு தவம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. தவம் பண்ணும்போது அந்த புலவர்களாக தவம் பண்ணுறாங்கன்னா, முனிவர்கள் தவம் பண்ணுறாங்கன்னா சிந்தாமல் தவம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இயற்கை தவம் சிந்தாமணி. க்வெஸ்சன் நம்பர் 10, இயற்கை பரிணாமம் ஆன்சர் கம்ப ராமாயணம். ஓகே, ஸோ எப்படி ஞாபகிக்கிறீங்கன்னா, கம்ப பறிக்கிறோம், கம்பு சோளம்னா இருக்கா, அப்போ கம்பை போய் நம்ம பறிக்கிறோம், பரிணாமம். அப்போ எதை பறிக்கிறோம்னா கம்பு, அப்போ இயற்கை பரிணாமம் ஆன்சர் கம்ப ராமாயணம். க்வெஸ்சன் நம்பர் 11, இயற்கை அன்பு ஆன்சர் என்ன நூல் அப்படின்னு கேட்டால் பெரிய புராணம். ஓகே, ஸோ இது எப்படி ஞாபகிக்கணும் அப்படின்னா, அன்பை பெருசாக தான் நம்ம எப்பவும் கொடுப்போம். ஓகே, ஒருத்தருக்கு அன்பு கொடுக்குறோம்னா ரொம்ப பெருசாக தான் கொடுப்போம். அப்போ ஆன்சர் இயற்கை அன்பு பெருசாக கொடுக்குறோம், பெரிய புராணம். க்வெஸ்சன் நம்பர் 12,
முருகன் அல்லது அழகு நூலின் ஆசிரியர் திரு வி கல்யாண சுந்தரனார் திருவிகா. ஸோ அவரோட மற்ற நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, புதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு. குவெஸ்டன் நம்பர் 13, இளமை விருந்து, ஆன்சர் திருவிகா கல்யாண சுந்தரனார். விருந்து எங்க கொடுப்பான் கல்யாணத்துல? அப்ப திருவி கல்யாண சுந்தரனார் ஞாபகம். தமிழ் தென்றர் என அழைக்கப்படுபவர் திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரார், அதுதான் வந்து திருவிகா அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்த ஊர் திருவாரூர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 14. இயற்கை இன்பக் களம், ஓகே, எந்த நூல் அப்படின்னா கலித்தொகை, இன்பக் களம். இந்த இதை வந்து இன்பமா இருக்கும், இதை சாப்பிட்டோம்னா நமக்கு இன்பமா இருக்கும். அப்ப இது களி சாப்பிட்டா, அப்ப இன்பக் களம் கலித்தொகை. க்வெஸ்சன் நம்பர் 15, இயற்கை வாழ்வில்லம், ஓகே, ஆன்சர் திருக்குறள், ஓகே, வாழ்வு இல்லம், இல்லத்தை பத்தி திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப திருக்குறள் ஞாபகம்ங்க, வாழ்றதுக்கான இல்லம் திருக்குறள் இருக்கு. க்வெஸ்சன் நம்பர் 16, இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. இயற்கை இன்ப வாழ்வு சிலப்பதிகாரம் மணிமேகலை. இன்பமா வாழ்றதுக்கு பழங்காலத்தில் இன்பமா வாழ்ந்த ரெண்டே ரெண்டு நூல் தான் சிலப்பதிகாரம் மணிமேகலை என அழைக்கப்படும் இரட்டை காப்பியம். க்வெஸ்சன் நம்பர் 17, இயற்கை இறையருள் என்ன? தேவார திருவாசக திருவாய்மொழிகள், தேவார திருவாசக திருவாய்மொழிகள். க்வெஸ்சன் நம்பர் 18, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மேய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கவும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் விஜயலட்சுமி பண்டித் அவர்கள். க்வெஸ்சன் நம்பர் 19, ஐநாவின் முதல் பெண் தலைவரும் அவர்தான். 1819 ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட். பேஜ் நம்பர் 9th ஸ்டாண்டர்ட் 75 இருக்கிற அந்த பேஜில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. க்வெஸ்சன் நம்பர் 20, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காற்று என கூறியவர் ஆலங்குடி சோமு, ஓகே. வெறும் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அண்ணாவும் வருவார், ஓகே. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத தெளிவா ஞாபகம். சோ ஆலங்குடி சோமு தான் இதுக்கான ஆன்சர். அதுக்கு அவர் எழுதின அந்த நூல் தான் புத்தியை தீட்டு. க்வெஸ்சன் நம்பர் 21, அகம்பாவம் என்றால் செருக்கு என்று பொருள். க்வெஸ்சன் நம்பர் 22, ஆலங்குடி சோமு அவர்கள் பிறந்த மாவட்டம் சிவகங்கை ஆலங்குடி அப்படிங்கிறது கிராமத்துல. அப்ப சோமு ஆலங்குடி சோமு அதனால்தான் ஒரு பேரே வந்திருக்கும். பிறந்த ஊர் ஆலங்குடி, என்ன மாவட்டம்? சிவகங்கை. கங்கையை நம்ம குடிக்கிறோம் ஞாபகம். கலைமாமணி விருது பெற்றவர் அவர் தான். அண்ட் க்வெஸ்சன் நம்பர் 23, ஆராய்ந்து தமையுடைய கற்பவே நீர்வழிய என பாடல் எங்க இருக்குன்னா நாலடியார். அதன் முதல் ரெண்டு வரிகள், கல்வி கரையில கற்பவர் நாசில, மெல்ல நினைக்கல பணிப்பில பிணிப்பல தெளித்தன் அப்படின்னு வரும். ஸோ கல்வி கரையில கற்பவர் நாசிலன்னு வந்துச்சுனாவே நாலடியார். நான் கடைசி இரண்டு வார்த்தைகள் ரெண்டு லைன் கொடுத்துருப்பேன், எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்பாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. நாலடியார் ஆன்சர் 23. அண்ட் 24, நீதி நெறி விளக்கம் மொத்தம் 102 வெண்பாக்களை உடையது. 24 ஆன்சர் 102. க்வெஸ்சன் நம்பர் 25, முற்ற என்பதற்கான அறிஞர் பொருள் ஒளிர, ஓகே, முற்றிலும் ஒளிரணும், அப்ப முற்றனா ஒளிர. க்வெஸ்சன் நம்பர் 26, முழுமணி பூனுக்கு பூன் வேண்டாம் யாரோ அழகுக்கு அழகு செய்வார், பாடியவர் குமரகுருபர். நீதிநெறி விளக்கம் கல்வி அழகே அழகு என்ற நூலெல்லாம் பாடினது குமரகுருபர். க்வெஸ்சன் நம்பர் 27, கற்றோருக்கு கல்வி நலனே என பாடியவர் சேம் குமரகுருபர். க்வெஸ்சன் நம்பர் 28, சகலகலாவள்ளி மாலை நூலின் ஆசிரியர் சேம் குமரகுருபர். க்வெஸ்சன் நம்பர் 29, கைலை கலம்பகம் ஆசிரியர் சேம் குமரகுருபர். என்னென்ன நூல் குமரகுருபர் இயற்றியிருக்காரு அப்படின்னா, கந்த கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், நீதிநெறி விளக்கம், இது எல்லாமே ஆசிரியர் குமரகுருபர். க்வெஸ்சன் நம்பர் 30, கல்வி அழகே அழகு நூலின் ஆசிரியர் சேம் குமரகுருபர். பட் ஒரிஜினல்லாம் என்ன இருக்குன்னா, இதுல அவர் 17 நூற்றாண்டை சார்ந்தவர். ஆன்சர் 17, 30 ஆன்சர் 17, 17 நூற்றாண்டை சார்ந்தவர்னு இருக்கணும், ஓகே.
ஸோ டோட்டல் 30 க்வெஸ்சன்ஸ் ஆனஸ்டாக உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கீங்களோ அதை மட்டும் போடுங்க. ஓகே, நீங்கள் 30 போட்டேன்னு சொன்னாலும் உங்களுக்கு நான் எதுவும் கிஃப்ட் கொடுக்க போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. உங்களோட நாலேஜை உங்களோட டெஸ்ட்டோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் நம்ம வைக்கிறோம். அதுவும் தமிழில் 95 மேலே எடுத்தால் தான் குரூப் 4 நீங்கள் கிளியர் பண்ணவே முடியும், குரூப் 2 கிளியர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். வித்தவுட் ஆப்ஷன் படி முடிஞ்ச அளவுக்கு இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜிஎஸ் நிறையா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். தமிழை மட்டுமே நோக்கி ஓட வேண்டாம், ஜிஎஸ்சியும் பாருங்கள், ஆப்டிடியூட் டெய்லியாக போடுங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். அந்த டெய்லி கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸை ஆன்லைனில் நீங்கள் எழுதி வச்சுனாவே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஓகே, ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.